guys, welcome back. Today we video la nama enna paakaporum appdin pathina North Korea pathina amazing ana 10 facts pathi da paakaporum video. Unmaile rombave interesting a irukum, so skip panama entire a paarenga. Adukku munadi neenga first time nama channel ku visit panirkinga appdina first poi subscribe panni bell icon-a tatti vittrunga. Adu mattum illama nama channel la idu mari pala videos irukku, adaiyum paaka marandradinga. Video ku la poradhukku munadi naan da Nisha. Neenga ipa paathitu irukkuradhu Nish Kingdom. Vaanga ipa video ku la polam. First thing, TV channel. நம்மளோட கண்ட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல மட்டுமே மோர் தென் 50 சேனல்ஸ்க்கு மேல இருக்கும். சீரியலுக்கு 5 சேனல், மியூசிக்கு 10 சேனல், கிட்ஸுக்கு 10 சேனல், ஷாப்பிங்க்கு 2 சேனல், அந்த மாதிரி பல விதமான சேனல், பல டிஃப்ரெண்ட் சேனல் நம்ம கண்ட்ரியில இருக்கும். ஆனா நார்த் கொரியாவை பொறுத்த அளவுல வெறும் 5 சேனல்ஸ் மட்டும்தான் இருக்கான். அந்த 5 சேனல்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிற எல்லா ப்ரோக்ராமுமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குமா. ஆக்சுவலி 2015 வரைக்கும் 4 சேனல் தான் இருந்தது. 2015 அப்போ தான் ஸ்போர்ட்ஸுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 5 சேனலில் அவங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகுதோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த சேனலில் வர ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகலைன்னா வேறு எந்த சேனலும் பார்க்க முடியாது. இந்த 5 சேனலை தான் திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கணும். செகண்ட் திங், ப்ளூ ஜீன்ஸ். இந்த காலத்தில் ட்ரெண்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஈவன் பாய்ஸுக்கு மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸும் ஜீன்ஸில் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் நார்த் கொரியாவில் பொறுத்த அளவில் ப்ளூ ஜீன்ஸ் ஃபுல்லாகவே பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளூ ஜீன்ஸ் போடுறதுக்கு மட்டும் அலௌட் இல்லை, அங்கே விற்கவே அலௌட் கிடையாது. ஏன் இவங்க நார்த் கொரியாவில் ப்ளூ ஜீன்ஸை பேன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஜீன்ஸை அவங்க யூஎஸோட சிம்பிளாக பார்க்குறாங்க. அதனால ப்ளூ ஜீன்ஸை அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவுமே பேன் பண்ணி வச்சுருக்காங்க. தேர்ட் திங், ஹேர் ஸ்டைல். இந்த காலத்து பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ ஹேர் ஸ்டைலில் ரொம்பவே கேர் எடுத்துப்பாங்க. மந்த்லி மந்த்லி அவங்களோட ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்ததுக்கு கூகுளை பார்த்து கூட ஸ்டைல்ஸ்லாம் ஃபிட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு விஜய் அண்ணா மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும், அஜித் அண்ணா மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னும் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் நார்த் கொரியாவில் பண்ணவே முடியாது. நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய பாய்ஸாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும், அவங்களுக்கு வெறும் 28 ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும்தான் அலோடான். அந்த 28 ஹேர் ஸ்டைல்ஸில் ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும்தான் அவங்களால பண்ணிக்க முடியுமா? அந்த ஹேர் ஸ்டைலும் ரொம்ப ஸ்டைலாலாம் இருக்காதான், நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா மஷ்ரூம் கட்டிங், அந்த மாதிரி ரொம்பவே மொக்கையாக தான் இருக்குமா? இது பாய்ஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் கேட்டால், கேர்ள்ஸ்க்கும் இதே ரூல்ஸ் இருக்குது. கேர்ள்ஸ் வந்து ஹேண்ட் மேரிட் விமனாக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய முடியாக இருந்தாலும் அவங்க ஷார்ட் ஹேர் மட்டும் தான் வச்சுக்கணுமா? இதுவே மேரிட் விமனாக இருந்தால் அவங்களுக்கும் சில ஸ்டைல்ஸ் இருக்கான், அந்த ஸ்டைல்ஸ் மட்டும் தான் அவங்களால ஹேர் கட் வச்சுக்க முடியுமா? நம்ம கண்ட்ரியில் இருக்க மாதிரி ஸ்டைலாலாம் அவங்களால இருக்கவே முடியாது, ரொம்ப பாவம் இல்லையா? ஃபோர்த்து திங், மிலிட்ரி. வேர்ல்ட்லேயே மிலிட்ரிக்கு அதிக அளவிலான பணம் செலவழிக்கிற ஒரே நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா மட்டும்தான். நார்த் கொரியாவில் அங்கே வசிக்கிற பீப்பிள்ஸ்க்கு ஃபுட்டுக்கு செலவு எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதை விட அதிகமான அமௌண்ட் வந்து மிலிட்ரிக்கு செலவு பண்ணுறாங்களோ. இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு வரக்கூடிய ஜிடிபியிலிருந்து 20% ஆஃப் த அமௌண்ட்டை மிலிட்ரிக்காக செலவழிக்கிறாங்களாம். இன்னும் சொல்லப்போனால் நார்த் கொரியா தான் வேர்ல்டில் ஆர்மியில் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. இவங்க இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இவங்க கிட்ட லாட்ஸ் ஆஃப் டேங்க்ஸ், கன்ஸ், ராக்கெட் லான்ச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து திங், 3 generation பனிஷ்மெண்ட் ரூல். நம்ம கண்ட்ரியில் யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் கொடுப்பாங்க, ஓரளவுக்கு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிலில் போடுவாங்க, ரொம்பவே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. இதுவே நார்த் கொரியாவில் யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தா அவங்களோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சிவியராக பனிஷ்மெண்ட் கிடைக்குமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ வீட்டில் ஒரு சின்ன பையன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவங்களோட அப்பாவுக்கும் தண்டனை கிடைக்கும், தாத்தாக்கும் தண்டனை கிடைக்கும், அந்த பையனுக்கும் தண்டனை கிடைக்கும். அப்பா தப்பு பண்ணாங்கன்னா அவங்களோட அப்பாவுக்கும் தண்டனை கிடைக்கும், அவங்க பையனுக்கும் தண்டனை கிடைக்கும். தாத்தா தப்பு பண்ணாங்கன்னா அவங்களோட பையனுக்கும் தண்டனை கிடைக்கும், பேரனுக்கும் தண்டனை கிடைக்கும். இதுக்கு பேர் தான் 3 generation பனிஷ்மெண்ட் ரூல். இந்த ஒரு ரூல் நார்த் கொரியாவில் ஃபாலோ பண்ணுறனால க்ரைம் அந்தளவுக்கு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பனிஷ்மெண்ட் ரொம்பவே சிவியராக இருக்குமா? இந்த ரூல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். 6th திங், ப்ரொவைடிங் டெஸ்க் அண்ட் சேர்ஸ். நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டும் போதே டெஸ்க்குக்கும் சேருக்கும் சேர்த்து தான் ஃபீஸ் பே பண்ணுவோம். ஆனால் நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்க் அண்ட் சேர்ஸை அவங்களோட பேரண்ட்ஸே வாங்கி கொடுக்கணுமா? இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவல் டெஸ்க் வந்து வாங்கி கொடுக்கணுமா? அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்த டெஸ்கில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காரணுமா? இவங்க இஷ்டம் போல் வேறு எந்த பிளேஸ்க்கோ வேறு எந்த டெஸ்க்கோ போகிறதுக்கு அலோட் கூட கிடையாதான். 7th திங்,
ஹியூமன் பேஸ்ட் அஸ் ஃபர்டிலைசர். 2008 அப்போ சவுத் கொரியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவுக்கு சப்ளை பண்ணுற ஃபர்டிலைசரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க இப்படி ஸ்டாப் பண்ணனால நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு ஃபர்டிலைசரில் ரொம்பவே ஷார்ட்டேஜ் வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல பேர் காப்பான் படம் பார்த்துருப்பீங்க சூர்யாவோடது. அதில் சூர்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்கிட்ட 10 ரூபா கொடுத்து அவங்களோட ஹியூமன் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அதை ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுவார். இதே டெக்னிக்கை தான் நார்த் கொரியாலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனும் அவங்களுடைய ஹியூமன் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி ஃபார்மர்கிட்ட ஹேங் ஓவர் பண்ணணுமா, இது ஒரு லாவாகவே அந்த கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. ஹேட் த திங் 28 வெப்சைட். நம்மளோட கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ்க்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரி எடுத்தாலும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழே அவ்வளோ வெப்சைட் இருக்கும். ஆனால் நார்த் கொரியாவில் வசிக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் பொறுத்த அளவில் அவங்களால வெறும் 28 வெப்சைட்ஸை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண அலோடு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரிலெலாம் ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் வாங்கணுன்னாவே 20-30,000 இருந்தாலே போதும். ஆனால் நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்லாம் வாங்கணுன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் இருக்கிற சிட்டிசன் யாராவது ஒருத்தவங்க கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினச்சா கூட அங்கே இருக்க கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டர்ஸ் வாங்க ஹலோவே பண்ணுவாங்களாம். 9th திங், பவர் கட் ஆன் எவ்ரி நைட். நம்ம ஊர்லலாம் நைட்டு ஒரு 5 நிமிஷம் பவர் கட் ஆனால் கூட எட்ரா ஃபோனை போடுறா ஈபிக்கு அப்படின்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நார்த் கொரியாவில் பொறுத்தளவில் நைட்டு எப்போவுமே அங்கே பவர் கட் இருக்குமா. அதுவும் குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் பவர் கட் கிடையாது, ஒட்டு மொத்த கண்ட்ரிலேயுமே பவர் கட் பண்ணிடுவாங்களாம். இந்த மாதிரி இவங்க நைட்டு பவர் கட் பண்ணுறனால நிறைய அளவிலான எலக்ட்ரிசிட்டி அவங்களால மிச்சம் பண்ணவும் முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரிலெலாம் எந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்ணுறோமோ அதை விட ரொம்பவே குறைவான அளவுதில் தான் நார்த் கொரியாவில் பவரை யூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம வீட்டிலலாம் நம்ம எவ்வளோ வேணால் கரண்ட் யூஸ் பண்ணுவோம், ஒரு ஃப்ரிட்ஜ் போட்டுப்போம், ஏசி போட்டுப்போம், அதுக்கு எவ்வளோ வேணால் கரண்ட் செலவாகும். ஆனால் நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் பவர் சப்ளையே நடக்குமா. இப்போ நீங்கள் விஷுவலாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இமேஜ் நைட் டைமில் நார்த் கொரியாவை சேட்டிலைட்டால் எடுக்கப்பட்ட இமேஜ் தான். நைட் டைமில் நார்த் கொரியா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருளடைஞ்சு போய் இருக்குமா. 10th திங், ப்ரிசர்வ் டெட் பாடி ஆஃப் கிம் ஜாங். கிம் ஜாங் அப்படின்றவர் நார்த் கொரியாவோட ஃபார்மர் சுப்ரீம் லீடர். நம்ம ஊர்லலாம் பெரிய லீடர்ஸ் இறந்து போயிட்டா அவங்களுக்கான கிரேவியார்டை மெரினா பீச்சில் வைப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல மெமோரியலாக செட் பண்ணுவாங்க. ஆனால் நார்த் கொரியாவில் இந்த கிம் ஜாங்கோட டெட் பாடியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அவரை புதைக்கலை, எரிக்கலை, அப்படியே ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ வருஷமாக இவரோட பாடியை பதப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 9 இயர்ஸாக பதப்படுத்துகிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பெட்டியில் தான் இவரை வச்சுருக்காங்க. வெளியிலேருந்து பார்த்தா அவரோட ஃபேஸ் கூட நம்மளுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும். இவரோட இந்த மெமோரியலை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் வச்சுருக்காங்க. ஸோ யார் வேணாலும் இங்கே போய் இவரோட பாடியை பார்க்கலாம். நீங்கள் யாராவது நார்த் கொரியாவுக்கு போனீங்கன்னா கிம் ஜாங்கோட பாடியை பார்த்துட்டு வணங்கிட்டு கூட வரலாம். அவ்வளோதான் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நார்த் கொரியா பற்றி பார்த்த இந்த 10 ஃபேக்ட்ஸில் எந்த ஃபேக்ட் ரொம்ப அமேசிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம நிஷ் கிங்டம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங் 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 டிங்னு தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப் டு டேட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. தேங்க்யூ. டடா. Thank you.